பல நூறு மைல்களை கடந்து பல சிரமங்களை தாண்டி என்னோட அன்பான உறவுகளை சந்திக்க ஒன்னு இல்லை ரெண்டு இல்லை 25 வருஷம் கழிச்சு ஸ்கூல் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸை சந்திக்கிறக்காக தான் என்னோட பயணம் இன்னைக்கு தொடங்கிருக்கு. 1000 உறவுகள் நம்ம கிட்ட வந்து போனாங்கன்னா கூட ஸ்கூல் காலேஜில் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸை நம்ம லைஃப் டைம்ல மறக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு விதமான எக்ஸைட்மெண்ட்டோட தான் இன்னைக்கு எல்லாருமே பல சிரமங்களை தாண்டி வந்திருக்கோம். அப்படி எக்ஸைட்மெண்ட்டோடு வந்திருக்கேன் இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மதுரை ஃபாட்டிமா காலேஜில் 25 இயர்ஸ் சில்வர் ஜூப்ளி ரீயூனியன் செலிப்ரேஷன் தான் நடந்துட்டுருக்கு. படித்த காலேஜுக்குள்ளே கால் எடுத்து வச்ச உடனே அந்த நாள் ஞாபகங்கள், படித்த இடம், உட்காந்து ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடித்த இடம், சாப்பிட்ட இடம், எந்த இடங்களும் கண்ணை விட்டு இன்னும் நீங்களை அப்படியே திருப்பி காலேஜில் படித்த அதே ஞாபகத்துக்கு எல்லாருமே போயாச்சு. எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் இந்த வீடியோ என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது அப்படின்னா மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். வாங்க வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம். அன்புக்கு எல்லையே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பேர்லேயும் சரி குணத்துலேயும் சரி இவளோட அன்புக்கு ஈடு எதுவுமே இல்லை. மை பெஸ்டி. Thank you.
நல்ல விஷயங்கள்லாம் சீக்கிரமாக நாட்கள் கடந்து ஓடிடணுவாங்க. அது மாதிரி தான் இந்த ஒரு நாள் எப்படி போனது அப்படின்னே தெரியல. கேர்ள்ஸ்க்கு வந்து கல்யாணம் முடிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னா அவங்களோட லைஃபே மாறிடும் டோட்டலாக. ஆனால் இன்னும் வருஷங்களை கடந்து வயசை தாண்டி எல்லாருமே காலேஜில் படித்த அந்த நாளைக்கு போயிட்டு வந்தாச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லார் மனசுலையும் இந்த நினைவுகள் பசுமரத்தானை மாதிரி நிலச்சு நிற்கும்.